தெரியாது. இப்ப கூட ஒரு பாட்டு வந்துச்சு, என்ன பாட்டு? என்ன பாட்டோ? பழனி பாதயாத்திரை போயிட்டு கையில கொண்டாந்து பஞ்சாமிரதத்தை கொடுத்துட்டாரு. இவன் சந்தான அந்த பஞ்சாமிரதத்தை திண்டுட்டு பாடியிருக்கு, பாடி முடிச்சவா தின்றுருக்கணும். இப்ப கையில வச்சுட்டு எப்படி செய்யணும் பாடனா? பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு கபடி இல்ல. அம்மா பருமலா மாத்தா சேலம் அவர் இல்லைனாலும் நான் வந்தவனா போய் கலட்டி விட்டு குத்திக்கிட்டு கிடப்போவா? மாத்தா கபடி விளையாடுமா? வேகமா பாடி வாங்க, அங்கிட்டு போங்க. ஏதோ ஒரு பயர் வா. என்ன செய்யணும்? கபடி கபடி விளையாடணுமா? பத்து போனசு போடலையா? நானே இங்க நக்கு போனது பள்ளியெல்லாம் படிக்கணும். வேற பத்து போனசு சும்மா இருக்கட்டும்பா. அப்போ அப்படித்தான், இதெல்லாம் ஜாலி. அப்படி சண்டை விட்டா தப்பு, இப்படி பேசுறதெல்லாம் ஜாலியா. வரமா வரமா, எத்தனை தடவை கேட்ட என்ன புரிசன் பக்கத்து வீடு சாவிடுவான். ஏமா வரேன். கபடி கபடி அவனையே நம்ம ஆரம்பிக்க ஆள் எடுக்கிற பொம்பளை மாதிரி நெஞ்சு நம்பத்துக்கு இப்படி வரான். எப்படி அந்த அடுப்புல சாம்பல் கடந்து அள்ளிட்டு வாங்க. இல்ல வர வழியில அவளுக்கு லைட் அரிப்பிச்சுக்கிறா சார் போல. அதான் லைட் அப்படி தக்காய் தக்காய். அதான் பாத்தா கம்பமுடி பாத்தா என் சீமக்கருவ தூர என் வரமனப்படி பாக்கிட்டேன் என் கண்டனர் லாரிய என் ஜேஜிபி டயரே என் கச்சிரி கச்சிரி பிரிட்டு கேமராவே எந்த என்ன மாதிரி ஆரம்பிச்சிருக்கிற கபடி பாடு. எத்தனை வயசுல கபடி பாடி போவா? வேலையை மடிச்சு கட்டிட்டா அப்படி யோசிச்சு படம் ரொம்ப கொண்டு அப்படியே போ பச்சை நொட்ட. இதென்ன கபடியால ஓயே கச்சடி அடிக்கிறேன்
அக்கா பாடுற ராதா நீ வா அமிகிட்டு போயிட்டான் நீ பாடுவனா இன்னைக்கு அப்பத்தா பாடுறேன் நாளைக்கு போற மாதிரி நீ கரெக்டா பாடு ராதா சும்மா வா கை கட்டுங்க ஏன்னா இந்த வயசுலயே நிறைய பாடல் பாடி தன்னுடைய கலை பயணத்துல அவன் படிப்புக்கும் பார்த்துக்கிட்டு பாப்பா ஏன்னா வளர்ந்து வர கலைஞர்களை வளர்த்து விடுவது அனைத்து தமிழ் தமிழ் ஒரு தான் ஏன்னா நீங்க தர காசு பணத்தை விட நீங்க அனைவரும் கை நட்டி உற்சாகப்படுத்துற ஒண்ணுதான் வளர்ச்சி எப்படி கை கட்ட வாங்க விட்டேன் சென்டர்ல நல்ல எப்பா இருங்க அடுத்த முன்னாடி மூணு மணி நேரத்துல கிளம்பிடுவான் நம்ம கரை காட்டு நம்ம கீழே இருந்து ஹாய் ஹாய் இந்த மனிதே அவ மேக்கப் பாலிச்சவன கருங்குளத்து மணி மாதிரி பேக்க சிமிட்டு முடி எதுக்கு சும்மா இருடி இருடி கப்புல கீழ கீழ அடிச்சலாம் தெரிஞ்ச லைவி போதும் ஐயா சும்மா இருடி ஏண்டி கொண்டுட்ற பயமா இருக்கா ஆனா மோகினி பிசாசா சேர்த்தா சேர்த்தா இந்த பரம்பரை மட்டும் ஓடி போயிடும் அத்தா பிக்காஸ் ஓவரா இருக்கு டீல சீனியர் கூட எடுத்துருவா கை வச்சுங்க ரெண்டு பொண்ணு எதுக்கு தெரிஞ்சு விடுங்க எத்தனை பேர் நமக்கு தானே எனக்கு என்னது வேமா வாங்கத்தா சாமி அஞ்சு நிமிஷம் தான் வரேன்
என்ன தான் குறை? இந்த நட்டி பிள்ளை விட தான் எந்திரிக்க முடியாது. கண்டனர் லாரிதே கொண்டு தூக்கும். ஒரு மணிக்கு வர உச்சி பூசையில காமிக்கிறேன். மறுபடியும் வீடு கட்டணுமா? வீடு கட்டணுமா? நான் கொத்தனார் விட பாக்குறேன். ஆமா, நான் சொல்ற விட கட்டுதான். சரி கிடையாது. சாமி ரொம்ப உக்கரமா இருக்காப்ல. சும்மா இருடா, நீ வாத்தா, இங்கிட்டு வாத்தா, வாத்தா இருப்ப. மொத்த பொம்பளையாளுக்கு முடிச்சிருச்சு, ஆம்பளையா? ஆமா சாமி, வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. மயில் வாகனமா? ஆமா, வண்டி நான் சொல்ற வண்டியை வாங்கடா. சரியாத்தா, புள்ளட்டு வாங்கினீங்கன்னா சாம்பு போட முடியாம காலைல விழுந்து வடக்கு வடக்குன்னு உதஞ்சுக்கிட்டு கிடப்ப. எக்ஸல் வாங்கினா 1000 பெட்ரோல் போடணும், துப்ப துப்புல ஓடக்கூடாது. சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். அதனால நான் பத்தமாவே முன்பு வண்டி செஞ்சு தருத்தருவேன். கவத்த கம்பல ரெண்டு என்ன வண்டி, ஒரு வீடு புரிஞ்சுன்னா அடுத்த வீடு இறுக்கி மாட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். வாப்பா எந்திரிச்சு ஏப்பா, ஏப்பா இவருக்கு பொண்ணே கிடைக்கலையாம்லப்பா. இல்லப்பா, உனக்கு பொண்ணு கிடைக்கல நான் கேள்விப்பட்டேன் சொல்றாரு. அவளுதான் சொல்ற வாப்பா, கரெக்டா கரெக்டா சொல்லுவனப்பா. உண்மையிலே கல்யாணம் ஆகல, ஒரு கல்யாணம் ஆகல. எப்படி ஆகும், எப்படி ஆகும்? கைய நீட்டுங்க, கைய நீட்டுங்க அண்ணே, கைய நீட்டுங்க. அப்படியா? விவசாயம் பண்ணணும், கைவிட்டுங்க. தமிழர்களின் முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயம் பண்ணணும், நான் சொல்ற விவசாயத்தை பண்ணுங்க. குடும்பத்தோட நிம்மதியா சாப்பிடலாம். சரியாப்பா, நெல்லு போட்டீங்கன்னா பட்டிக்கு வராது, வெட்டிக்கு வராது, வாசலுக்கு வராதப்பா. கம்பு போட்டீங்கன்னா களவாண்டி போய் களவாண்டி போயிருவேன். பருத்தி போட்டீங்கன்னா பள்ளிக்கூடம் உள்ளே போய் புரிஞ்சு திட்டு போயிருமாப்பா. அப்படியா? வெண்டிக்கா போட்டீங்கன்னா மூணு நாள் போகிற பொம்பளை வெறுக்க வெடுக்க புரிஞ்சு போய் வீட்டுல போய் புரிய குழம்பு வச்சிருமாப்பா. ஐயோ, அதனால நான் பத்தமான கஞ்சா செடி போடுப்பா. சென்ட்ரல் ஜெயில நேரம் கம்மா சாமி மலையறப்பு அடிங்க பண்ணத்த. ஆகிய என் கையில கூலப்பொடியை போட்டான். கூலப்பொடி? கூலப்பொடியா? சாமி 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 வந்துட்டான். ஆமா, எனக்கு இன்னைக்கு சாமி வராதடி. வராது, காச்சடிச்சு நான் தானே குளிக்கலையடி.
என்ன பேர் இருந்தாலும் சாதிமதமா பார்ப்பற்று தமிழ் இனத்துக்காக உழைத்து காமராஜபுரம் மாவட்டத்தில் பிறந்தேன்.